ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கேம் டானிக் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர் கண்ட்ரோலர் சர்வீஸ் ஓகேங்களா நம்மக்கிட்ட நிறைய கண்ட்ரோலர் சர்வீஸ்க்கு வருது ஓகேங்களா எக்ஸ் ஒர்க்காவில் ப்ரோ எல் டூ ஒர்க் ஆகலை எல் ஒன் ஆர் ஒன் ஒர்க் ஆகலை ட்ரிஃப்ட் ஆகுது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க மோஸ்ட்டாக எல்லாமே டூப்ளிகேட் தான் வருது ஓகேங்களா ஒரிஜினல் டூப்ளிகேட்டு எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னா சொல்லித்தரேன் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரே கான்செப்ட் தான் பட் டூப்ளிகேட் வந்து கொஞ்சம் கம்ப் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது சர்வீஸ் பண்ணது ஏன்னா அதோடய குவாலிட்டி பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் டக்கு நீங்கள் லிஃப்ட் பண்ணாலே சம்டைம்ஸ் உடஞ்சிரும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சேஃபாக பண்ணணும் டூப்ளிகேட் ஒரிஜினல் வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தாலே போகிறோம் உங்களுக்கு ரொம்ப மெக்கானிசம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக மாற்றலாம் நீங்கள் எல் ஒன் எக்ஸ் ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னாக்கா தாராளமாக மாற்றலாம் நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ட்ரிஃப்ட்டு ஸ்டிக்கு அது வந்து பிஞ்சிச்சு ப்ரோ மாற்றணும் நிறைய பேர் வராங்க ப்ரோ ஸ்டிக் ரப்பர் க்ரிப்பு போயிடுச்சு ப்ரோ மாற்றணும் அது மாற்றி கொடுங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்களே மாற்றலாம் அது எப்படி மாற்றணுன்ற நம்ம சொல்ல போகிறது தான் இந்த வீடியோ கீப் வாட்சிங் ஏதாவது டவுட்ஸ்னால கண்டிப்பாக கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் தேங்க்யூ ஓகே இப்போ வந்து இந்த கண்ட்ரோலர் வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்திருக்கு இது என்ன இஷ்யூ தெரியுங்களா நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணாக்கா எல்லோ லைட் எரியுது ஓகேங்களா ஏன்னா பேராக மாட்டேங்குது பார்த்தீங்களா பேராகலை ஸோ அதுக்காக இது இது என்ன ஃபால்ட் பார்த்தீங்கனாக்கா உள்ளே வந்து ஒரு க்ரீன் கலரில் ஸ்ட்ரிப் இருக்கும் ஃபிலிம்னு சொல்லுவோம் அது மாற்றணும் அது மாற்றினாக்கா உங்களுக்கு இந்த பட்டன் ஒர்க் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் மாற்ற போகிறோம் வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே கைஸ் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கு என்ன இஷ்யூன்றதை நான் உங்களுக்கு கிட்ட காட்டிட்டேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபிலிம் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா இது வந்து நம்ம கிட்ட கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த கண்ட்ரோலர் ஒர்க் ஆகும் ஸோ நம்ம இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தேவையானது ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தாலே போதும் ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம் நாலு ஸ்க்ரூ இருக்கும் இது ஒரிஜினல் கண்ட்ரோலர் டூப்ளிகேட் இல்லை ஸ்க்ரூ வந்து எப்போவுமே நீங்கள் ட்விஸ்ட் பண்ணும்போது ஸ்லிப் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஸ்லிப் ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இதோட பட்டன்ஸ் வந்து வீக் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சுற்றாது ஸ்க்ரூ சுற்றாது ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த நாலு ஸ்க்ரூவுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஓகே ரிமூவ் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு இது எப்படி ஓப்பன் பண்ணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது சில பேர் வந்து வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க உடச்சிருப்பீங்க ரொம்ப சிம்பிள் இது எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன் இது வந்து ஜஸ்ட் இப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணணும் எப்படி ரிமூவ் பண்ணால் இந்த இடத்துல வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்படி புஷ் பண்ணாலே இது ரிமூவ் ஆகிடும் இந்த ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள் அதே மாதிரி இது ரிமூவ் ஆகிடுச்சிங்களா இப்போ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பவர் கொடுத்து நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும் அவ்வளோதான் ஸோ இப்படி ரிமூவ் பண்ணணும் இப்படி தான் ரிமூவ் பண்ணணும் ஆக்சுவலாக நீங்கள் வேறு எந்த சைட்லேருந்து ரிமூவ் பண்ணாலும் உங்களுக்கு பிரேக் ஆகிடும் இந்த ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா இது தான் வந்து இதுக்கோ இதுக்கோ உள்ள லிங்க் இது வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்ரி அப்புறம் இங்கே உள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கும் இதே நீங்கள் இதையோ நீங்கள் ரிமூவ் பண்ணணும் மொத்தம் அஞ்சு ஸ்க்ரூ வெளியில் நாலு உள்ளே ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இங்கே இடத்துல ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் இருக்கும் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இது நீங்கள் பொறுமையாக எடுக்கணும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் கைஸ் உள்ளதான் சிம்பிள் ஓகேங்களா ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஃபிலிம் இது தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு ட்ரிஃப்ட்டு கீ வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ட்ரிஃப்ட் வந்து உங்களுக்கு இந்த இது உடஞ்சிடுச்சு இந்த ரப்பர் போச்சு அப்படின்னாலும் நம்மக்கிட்டயே வந்து ஸ்டாக் எல்லாமே கிடைக்கும் ஸோ அது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுதான் ட்ரிஃப்ட் மோட்டார் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா இந்த இது இது இந்த நாலுமே ரிமூவ் பண்ணுறோம் எல் ஒன் எல் டூ ஆர் ஒன் ஆர் டூ ரிமூவ் பண்ணுறோம் இது வந்து இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா திஸ் வில் கம் அவுட் இது வந்து ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் இப்படி மேலே புல் பண்ணாலே வந்துடும் இதுக்குள்ளே வந்து இந்த ரப்பர்ஸ் இருக்கும் இது கரெக்டாக எப்படி எடுக்கிறீங்களோ அப்படியே ப்ளேஸ் பண்ணணும் திருப்பி போட்டிங்கனாக்கா ஒர்க் ஆகாது எப்படி எடுக்கிறீங்களோ அப்படியே ப்ளேஸ் பண்ணணும் ஓகேங்களா எல்லாமே எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த ஃபிலிம் க்ரீன் கலர் ஃபிலிம் எடுக்கிறோம் இங்கே ப்ளக் பண்ணியிருப்பாங்க இதை எடுத்துட்டிங்கன்னா தனியாக வந்துடும் தனியாக எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஃபிலிம் போட போகிறோம் இந்த ஃபிலிம் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த இது இருக்கு பார்த்திங்களா இதை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மேலே இருக்கிறது இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க இது வந்து உள்ளே வந்து ரெண்டு டாட் மாதிரி இருக்கும் அதில் உள்ள அழுத்தி விட்டிங்கன்னா இது மாட்டிக்கும் மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி வச்சிடணும் சிம்பிள் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே ஸோ ஏன்னா நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இது காட்டி ஸோ இப்போ வந்து நம்ம அதே மாதிரி எப்படி ரப்பர் எடுத்தோமோ அதே மாதிரி ரப்பர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எல் ஒன் எல் ஒன்னாக்கா உங்களுக்கு இங்கே வரும் அதே மாதிரி ஆர் ஒன் இது வந்து ஆர் டூ ஆர் டூ எப்படி போடணும்னா எப்படி வச்சிடணும் இப்படி போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆர் டூ அதே மாதிரி எல் டூ ரெடி ஆயிடுச்சு இப்போ கா இப்போ வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இது எப்படி எடுத்துக்கோங்க இந்த ஸ்ட்ரிப்பு தான் வந்து டச் பேட் டச் பேட்டைய ஸ்ட்ரிப்பு ஸோ அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு இது ப்ளூ வந்து எடுத்துடக்கூடாது ரொம்ப நைஸாக இருக்கும் அது இது வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும் போது ரெண்டு ஸ்டிக் தான் ப்ளேஸ் பண்ணும் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தம் ஸ்டிக் உள்ளே போயிடும் ஓகே ப்ளேஸ் ஆகிடுச்சு ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த ஹோம் பட்டன் இந்த ட்ரிஃப்டெல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க இங்கே பண்ணிட்டீங்கனாக்கா சூப்பர் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பேட்ரியுடைய கேசிங் டைட் பண்ணும் அப்புறம் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது எந்த இந்த ஸ்ட்ரிப்பையும் நம்ம கேர்ஃபுல்லாக ப்ளக் பண்ணணும் இங்கே பண்ணணும் அதுக்கடி மறந்துட்டேன் பாருங்க பேட்ரியே போடல ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணாதீங்க ஸோ ஓரளவுக்கு ப்ரெஷர் உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போடும்போது இந்த இடம் ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஷ் இந்த கிளாஸ் இருக்குல்ல உள்ள சீட்டிங் ஆகணும் சீட்டிங் ஆகுதா பார்க்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேர் பண்ணும் போது இது ஒர்க் ஆகலை இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாமா இதுங்க நம்ம சார்ஜ் போட்டுட்டு செக் பண்ணி பார்ப்போம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நாலு ஸ்க்ரூவும் நீங்கள் கனெக்ட் பண்ணும் ஸ்லிப் ஆகாமல் ஸ்க்ரூ பண்ணும் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த இது வந்து வீக் ஆகிடும் த்ரெட் வந்து ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இது ஆன் ஆகுதா ஒர்க் ஆகுதான்றது டெஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இதில் இஷ்யூ வந்து நம்ம சார்ஜ் போடும்போது எல்லோ லைட் இருக்குது ஏன்னால் பேர் ஆகலை இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பேராகுதான்னு பார்ப்போங்க ஐஸ் அவ்வளோதான் சிம்பிள் இப்போ உங்களுக்கு பேராகுது ஸோ அதனால் வந்து பேட்ரி கம்மியாக இருக்கிறதுனால ரெட் லைட் எரியுது கண்ட்ரோலர் இஸ் ஒர்க்கிங் குட் தேங்க்யூ நிறைய வீடியோஸ் இதை மாதிரி வரும் கீப் வாட்சிங் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட் கொடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ